Hi friends, welcome back to my channel Hungry Chef. இன்னைக்கு நம்ம வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அதுவும் உங்களுக்கு மினியேச்சர் திங்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ என்னென்னா, என்கிட்ட உள்ள மினியேச்சர் திங்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன். நம்ம சேனலில் நிறைய மினியேச்சர் திங்ஸ் ரிவ்யூ, மினியேச்சர் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் நிறையா போட்டிருந்தோம் இல்லையா? அதேமாதிரி மினியேச்சர் செட்டு கூட அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் என்கிட்ட இருந்த எல்லா மினியேச்சர் திங்ஸும் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. குயிக்காக வீடியோக்குள்ளே போயெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி, ஹங்கிரி செஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் காட்ட போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட உள்ள அலுமினியம் மினியேச்சர் திங்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. என்கிட்ட உள்ள மினியேச்சர் திங்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு மதுரை மினியேச்சர் டாய்ஸில் வாங்கினது, அப்புறமா கொஞ்சமாக வந்து ஹோம் டெக்கர் ஷாப்லேயும் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 4 மினியேச்சர் கிச்சன் செட் வந்துட்டு நம்ம அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த செட்டில் இருந்த திங்ஸுமே எல்லாமே இருக்குது. ஸோ அலுமினியம் கலெக்ஷன்ஸ் வந்து என்கிட்ட கம்மியாக தான் இருந்துச்சு, நான் வந்து ஃபர்தராக வாங்கலை அலுமினியம் திங்ஸுமே. ஸோ உங்களுக்கு வந்து மினியேச்சர் திங்ஸ்னால் பிடிக்குமா, உங்களுக்கு எந்த விதமான மினியேச்சர் திங்ஸ் வந்து பிடிக்கும், அலுமினியமா, ஸ்டீலா, இல்லை மண்ணில் செஞ்ச சொப்பு ஜாமானா, எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு க்ளே மினியேச்சர் திங்ஸு, மண்ணில் செஞ்ச சொப்பு ஜாமான். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஸ்டீல் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமா இந்த மண் சோப்பு ஜாமான், அலுமினியம் திங்ஸ், பிளாஸ்டிக்கில் மினியேச்சர் திங்ஸ் இதெல்லாம் தான் இருக்குது. பிராஸ் மினியேச்சர் கலெக்ஷன்ஸும், அப்புறமா பார்த்தீங்கன்னா அயனில் செஞ்ச மினியேச்சர் கலெக்ஷன்ஸும் என்கிட்ட இல்லை. அதே மாதிரி கிளாஸ்லேயும் மினியேச்சர் திங்ஸ் வந்து இப்போலாம் வருது, அதுவுமே என்கிட்ட இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட உள்ள அடுப்பு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறீங்க. ஸோ வந்து ஒரு ஒரு செட்லேயுமே எனக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் அடுப்பு கிடச்சிது. ஸோ அதெல்லாமே தான் நான் காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம மினியேச்சர் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது வந்துட்டு இந்த அடுப்பு தான். நான் கீழே வந்துட்டு ஒரு மினியேச்சர் திங்கோடைய மூடி வந்து வச்சுருக்கேன், ஏன்னா அந்த கேண்டில் வச்சோம் அப்படின்னா பாத்திரம் வந்து எட்டாது, அதனால் நான் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து என்கிட்ட உள்ள குக்கர் கலெக்ஷன்ஸ். ஸோ இந்த திங்ஸ் எல்லாத்துக்குமே ரிவ்யூ மாதிரி உங்களுக்கு வேணும், எவ்வளோ ரேட்டு, எங்கே வாங்கின எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து என்கிட்ட உள்ள அஞ்சரை பெட்டி கலெக்ஷன்ஸ். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 மாடலில் அஞ்சரை பெட்டி இருக்குது.
இது பார்த்தீங்கன்னா என்கிட்ட உள்ள பானை கலெக்ஷன்ஸ். ஸோ வந்து பிளாஸ்டிக்லேயும் ஸ்டீல்லேயும் வந்து மாடல் மாடலாக என்கிட்ட கொஞ்சம் நிறைய பானை இருந்துச்சு, அது எல்லாமே காட்டியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸ் மாதிரி வந்து இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறீங்க, இல்லாட்டினா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த டால்ஸ் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸும் 20 ருபீஸ் மினியேச்சர் செட் வந்து நம்ம ரிவ்யூ மாதிரி போட்டிருந்தோம், அந்த செட்டில் இருந்த இந்த டால்ஸ் தான் இது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது ஒரு மிக்ஸி. ஆக்சுவலாக என்கிட்ட வந்துட்டு இன்னுமே வந்துட்டு ஒரு மிக்ஸி வந்து இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் மினியேச்சர் திங்ஸுமே என்கிட்ட இருக்குது, அதெல்லாமே கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து வீடியோவில் வந்து அதெல்லாம் கவர் பண்ணலை. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு என்கிட்ட உள்ள கடாய் கலெக்ஷன்ஸ், ஸ்டீலில், அதுக்கப்புறம் நான்ஸ்டிக்லேயும் ஒரு கடாய் இருக்குது, அதே மாதிரி தோசைக்கல்லும் காட்டியிருக்கேன். நம்ம சேனலில் நிறையா மினியேச்சர் திங்ஸ் ரிவ்யூ, மினியேச்சர் அன்பாக்சிங், டாய்ஸ் அன்பாக்சிங், பார்பி செட் அன்பாக்சிங், அதே மாதிரி மினியேச்சர் குக்கிங் வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம். நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மினியேச்சர் செட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 பெரிய பெரிய பிளாஸ்டிக் மினியேச்சர் திங்ஸ் வந்துட்டு நம்ம அன்பாக்சிங் போட்டிருந்தோம். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோவும் இதே மாதிரி வந்து மொத்தமாக வச்சு காட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நான் அந்த மாதிரி வீடியோ வந்துட்டு உங்களுக்காக ரெடி பண்ணி போடுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா என்கிட்ட உள்ள ஹாட் பேக் கலெக்ஷன்ஸ். இது பார்த்தீங்கன்னா தூக்கு, இந்த ஒரு தூக்கு தான் வந்துட்டு ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங்லே வாங்கினேன், அது அப்படியே தான் இருக்குது, இன்னும் யூஸே பண்ணலை. நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் பிளாஸ்டிக்கில் உள்ள கடாய் அந்த மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு என்னோடய மினியேச்சர் கலெக்ஷனில் வந்து எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ
ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா என்கிட்ட உள்ள குட்டி குட்டி கப்ஸ் கிளாஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட உள்ள பிளேட்ஸ் கலெக்ஷன்ஸ். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு பிளேட்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைச்சது. நிறைய மினியேச்சர் டாய்ஸ்லேயுமே சரி, நான் தனியாக வாங்கினதுலையுமே டிஃப்ரெண்ட்டாக தான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சப்பாத்தி உருட்டுற கட்டையும் அதோட ரோலரும் இருக்குது. ஸோ அதுவுமே வந்துட்டு பிளாஸ்டிக்லேயும் இருக்குது, உடன்லேயும் இருக்குது, அதுவுமே காட்டியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட உள்ள ஸ்பூன்ஸ் அப்புறமா கரண்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்குறீங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட உள்ள எல்லா மினியேச்சர் திங்ஸுமே நான் அரேஞ்ச் பண்ணி மொத்தமாக வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. Thank you.
வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.